ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளவு நாளாக கழுவுற மீனில் நழுவுற மீனாகவே இருந்தார். கட்சி எப்போவோ ஒரு புற அழுத்தத்தினால கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். மத்தியில் உள்ள அரசாங்கங்களும் மாநிலத்தில் உள்ள அரசாங்கங்களும் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கும்போது இவருடைய கரிஷ்மாவை இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தை தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுக்காக பல முனைகளில் முயன்றாங்க. ஆனாலும் இவர் வர்றேன்னு சொல்லாமல் வந்துட்டேன்னு சொல்லாமல் வரப்போகிறேன் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவை தள்ளி போட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருடைய உடல் பற்றி அவருடைய மனநிலையை பற்றி தொலைநோக்கு பார்வை வந்து அவருக்கு எப்போவுமே உண்டு. சமூகத்தை பற்றின தொலைநோக்கு பார்வை சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறத என்னால் அனித்தனமாக சொல்ல முடியும். ஆனாலும் கூட தன்னை பற்றி சுய பரிசோதனை நல்லா பண்ண முடியும் அவரால். அதனால தான் அவர் வந்து எந்த விக்கு வைக்காமல் சமூகத்தை பற்றி கவலைப்படாமையே வெளியில் வருவார். ஏன்னா என்னால் ஜெயிக்க முடியும், இதெல்லாம் மீறி என்னுடைய திறமை என்னங்கிறது எனக்கு தெரியும், ஒரு அடி அடிச்சோன்னா படத்தில் வந்து அது பல பேரை குதூகலிக்க வைக்கும் அப்படிங்கிறதுனால வெளியில் லுக்கை பற்றி கவலைப்பட மாட்டார், தங்கிட்ட கூட இயலாமையை வெளிக்காட்டிக்க கவலைப்பட மாட்டார், இப்போ கூட கிட்னி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது அப்படியே சொல்கிறாரு. அந்த மாதிரி வெளியில் வந்து ஒரு விதமான சாதாரண ஒரு லுக்கில் வரும்போது பெரிய மேக்கப்லாம் இல்லாமல் வரும்பொழுது அப்படியே பார்த்த மக்களுக்கு திடீர்னு ஒரு சூப்பர் ஸ்டார் லுக்காக மாறும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார். பல பேர் வெளியில் மேக்கப்போடே வந்துட்டாங்கன்னா அதே பிம்பத்தை அங்கே பார்க்கும்போது பெருசாக அந்த மனம் வந்து புல்லரிக்காது. இப்படி இருந்தால் ஒருத்தன் இப்படி தெரிகிறானே அப்படிங்கும் பொழுது தான் மனசு ரொம்ப எங்கும் அந்த சைக்காலஜி அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் வசீகரத்தை பற்றி பல தலைமுறைகளை கட்டி போட்டிருக்காரு. ஸோ அதை தாண்டி தன்னால் இந்த பெரிய பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது, சோசியலாக பிஹேவ் பண்ண முடியாது, இந்த மீடியாவை எதிர்கொள்ள முடியாது, ரொம்ப நான் இருக்கக்கூடிய பேருமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து அவர் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தார். மோடியே வீட்டுக்கு போனாலும் சரி, அமித்ஷாவே வீட்டுக்கு போனாலும் சரி, வரேன் வரேன் போங்க போங்க சொல்கிறேன் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லி பெரிய அளவில் தப்பிச்சுட்டு வந்தார். ஆனாலும் இந்த மாதிரி சொல்லி சொல்லி வராமல் இருக்கிறதுனால அவருக்குமே ஆசை இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அந்த ஆசை வந்து தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்யும்போது இல்லாமல் போச்சு. ஆனாலும் அந்த ஆசையை அறுவடை செய்கிறதுக்கு பல பேர் தயாராக இருந்தாங்க, வீட்டில் உள்ளவங்களும் சரி பல கட்சிகளும் சரி. இதை உணர்ந்து அவர் சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு சொல்லாமல் வர்றேன் வராமல் இந்த மாதிரி தள்ளி போட்டு மேலும் மேலும் கெட்ட பேர் உருவாக்கிட்டார். இது அவருடைய டைஹார்ட் ஃபேன்ஸ் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின்மை உண்டாக்கி அவரோட ரசிகர் பட்டவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால தான் இப்போ எப்போதுமே பல வருடங்கள் படம் நடிக்காமல் இருந்து திடீர்னு நடித்தா கூட பல வருடங்கள் நடிக்காமல் இருந்து சந்திரமுகி நடித்தார். அப்போல்லாம் கூட விஜய் அஜித்தை தாண்டி அதிகமான கலெக்ஷனில் இருந்தார். ஆனால் இப்போ தொடர்ச்சியாக படங்கள் நடித்தா கூட அவருக்குள்ள அந்த இமேஜ் வந்து குறைஞ்சி விஜய் அஜித்தை விட கம்மியான கலெக்ஷன் இருக்குது. அதுக்கு மேலும் அவருக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை தந்ததாக என்னால் உணர முடியுது. ஏன்னா இவரை மாதிரியான இலகுவான மனநிலை உள்ள ஸ்டார்ஸ் வந்து எப்போதுமே நம்பர் ஒன்லேயே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது வந்து கீழே இறங்கும் பொழுது அவருக்கு பெரிய இழப்பு இல்லைனாலும் கூட அந்த உலகம் பரிகாசம் பண்ணும், தோத்துட்டாம் பாடுறான். ஒன்றுத்துக்கு வழி இல்லாதவங்க அந்த இடத்த ஒரு படி தாண்டாதவங்க கூட உச்சாணி கும்பல உள்ளவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அது இயல்பு தான், பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது தான். ஏன்னா அவங்க தான் தூக்கி விட்றது, அந்த மாதிரி பண்ணுறதை பெரும்பாலான பேர் ஏற்றுக்குவாங்க. ஆனால் ரஜினி சார் மாதிரியான ஒரு இலகுவான மனநிலை ஏற்றுக்க முடியாது. அதனால் நம்பர் ஒன்னாகவே இருக்கணும்னா இருக்கக்கூடிய ரசிகர்களை தக்க வச்சுக்கணும்னா நிச்சயமாக நம்ம இந்த தடவை சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், ஜெயிக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனால் இதை வந்து எதிர்பார்க்கல. ஏடிஎம்கே பிஜேபிலாம் அவர் தான் கூட வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் என்னென்னா, உங்கள் கூட வரதை தண்ணின்னு தனியாக நின்னா தான் எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அப்படின்னா உங்கள் மேலே உள்ள பேட் இமேஜ் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டையும் பிரிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தனியாக ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல முடிவும் கூட. ஆனால் ஜெயிச்சிட்ட பிறகு அவருடைய சப்போர்ட் வந்து எப்படி வேணாலும் போகும், முதலமைச்சர் ஆகாத நிலமையில் இருந்தார்னு அப்படி மாறும். அதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய அனித்தனமான கருத்து. ஆரம்பித்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் தனியாக தான் நிற்பார், அவருடைய அலையன்ஸ் வச்சுக்க வாய்ப்பு இல்லை. அவரை தாண்டி சின்ன சின்ன கட்சிகளோட வச்சுக்க வாய்ப்பு இருக்குது, பெரிய கட்சிகளோட இணைய மாட்டார். ஜெயிச்சிட்ட பிறகு வேணால் இணையலாம். ஆனால் இதை உடைக்கிறதுக்காக கரிஸ்மாவை நம்பி ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே எப்படின்னா ஒரு பிம்பத்தை நம்பி ஓட்டு போடுவாங்க. அதாவது இப்போது ஜெயலலிதா மேடம், நம்ம கலைஞர் சார், இந்த மாதிரி இவங்களை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேனா அண்ணாவை நம்புவாங்க, பெரியாரை நம்புவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்களை நம்பி தான் ஜாதி கூட்டமாக இருக்கட்டும், அரசியல் கூட்டமாக இருக்கட்டும், கிரிக்கெட்டில் சினிமாவில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த மாதிரி இப்போ பெரிய பிம்பங்கள் இல்லாததுனால டிஎம்கேக்கு மாற்றாக ஏடிஎம்கே வர்ற நிலைமை, டிஎம்கேக்கு மாற்றாக ஏடிஎம்கே தான் இருக்கணும், அதுதான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் டிஎம்கேயில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு திறமை இருக்கோ இல்லையோ, அவர் ஒழுங்காக செயல்படுறாரோ இல்லையோ, கலைஞர் வந்து அப்பையிலேருந்தே அவரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து இந்த பிம்பம்னு ஒன்று இருக்குது, அவரை வச்சு எவ்வளோ காமெடி பண்ணாலும். ஸோ அந்த பிம்பத்தை எதுக்குறதுக்கு நிச்சயமாக ரஜினியை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏடிஎம்கேயை தாண்டி. ஸோ அவர்கிட்ட அலையன்ஸ் வைக்கலை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்ல தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு இவருடைய பிம்பத்தை உடைக்கணும்னா அதே துறை சார்ந்த இன்னொருத்தரை வந்து உயர்த்தணும். ரசிகர் வந்து அவங்கள அர்ப்பரிச்சிட்டாங்கன்னா இங்கே உள்ளவங்க என்னடா இவரை விட இவர் பெரிய ஆளாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி இவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறையும்.
விஜய் அரசியலுக்கு வரலன்னா கூட அவருடைய படம் நல்லா ஓடுனுச்சுன்னா இந்த சமயத்தில் ரஜினியுடைய இமேஜ் மக்கள் மனசில் கொஞ்சம் குறையும். ஏன்னா இவர் துறையில் நம்பர் ஒன்னாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தான் அவர் ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. நம்பர் டூன்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த பிம்பம் குறையும், அந்த கரிஸ்மா குறையும். எப்போதுமே நம்பர் ஒன்னை தான் விரும்புவாங்க மக்கள் தூக்கி கொண்டாட. அதனால தான் இப்போது கொரோனா சமயத்துலேயே மாஸ்டருக்கு வந்து சிறப்பு காட்சி தரோம், நீங்கள் தீபாவளியில் வெளியிடு பொங்கலில் வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் அமைச்சர் என்டர்டெயின்மெண்ட் துறையை சேர்ந்தவங்க அமைச்சர்லாம் கடம்பூர் ராஜ் அவர்கள் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. ஸோ நிச்சயமாக மாஸ்டர் படம் நல்லா ஓடி கலெக்ஷன் அழிஞ்சிச்சுன்னா ரஜினியுடைய பிம்பம் உடையும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இவர் கழுவுற மீன் நழுவுற மீன், தன்னுடைய பிம்பம் குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அரசியல் கட்சியே ஆரம்பிக்க மாட்டார், வேறு காரணத்தை சொல்லி ஒதுங்கிடுவார், பொறுத்திருந்து